ஹாய் ஹலோ நெடிவி ஃபார் யூ வியூவர்ஸ் இந்த ஒரு வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்குமே உழைப்பாளர் தின நல் வாழ்த்துக்கள் மே ஒன்று உழைப்பாளர் தினம் மட்டும் கிடையாது நம்ம தலை அஜித் சாரோட பர்த்டேவும் தான் ஸோ அஜித் சார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே அவருக்கு உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான ரசிகர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட மனசெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷத்தில் இருக்கும் இன்றைக்கி பட் இந்த கொரோனா வந்ததுனால பார்த்திங்கன்னா எல்லோரிலேயும் இதை வந்து வெளிப்படையாக வெளியில் போய் கொண்டாட முடியாது ஸோ அவங்க எல்லோரும் சோஷியல் மீடியாவில் அவங்களுடைய கருத்துக்களையும் வாழ்த்துகளையும் வந்து பதிவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம நெடிவி ஃபார்வில் இன்றைக்கி தலை அஜித் சாரோட பர்த் பர்தே ஸ்பெஷலாக நிறையா வீடியோஸ் வந்து இறங்க போகுது ஸோ இன்னைக்கு ஃபுல் டே உங்க எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷலான தலை பர்த்டே ஸ்பெஷல் வீடியோஸ்லாம் வந்து நீங்கள் பார்த்து நீங்கள் சந்தோஷப்பட போகிறீங்க அந்த வகையில் இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா தலை அஜித் சார் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா சினிமா இண்டஸ்ட்ரியில் எல்லாருக்குமே ரொம்பவே வந்து பிடிக்கும் ஆக்டர் அண்ட் அதையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனிதனாக வந்து இப்படி தான்ப்பா ஒரு மனுஷன் வாழணும் அப்படின்றதுக்கான ஒரு எடுத்துக்காட்டாக வந்து தலை அஜித் சார் இருக்கிறார் எல்லா செலிபிரிட்டிஸ்க்குமே ரொம்ப ஃபேவரேட்டான ஒருத்தர் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை செலிபிரிட்டிஸ் விஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த விஷயங்கள தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த விஷயம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம் வந்து சொல்லிடுறேன் ஹேஷ்டாக் ஹெச்பிடி டியரஸ்ட் தல அஜித் அப்படின்ற ஒரு ஹேஷ்டாக தல அஜித் ஃபேன்ஸ் வந்து நேற்று கிரியேட் பண்ணி அவங்க வந்து நைட்லேருந்து ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு இமாலய ரீச் கிடச்சிருக்குது ஏன்னா இது வரைக்கும் இந்தியன் சினிமாலே வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஆக்டருக்கும் சிக்ஸ் மில்லியன் ட்வீட்ஸ்க்கு மேலே வந்து இந்த மாதிரியான ஒரு பர்த்டே விஷ் வந்து போனதே கிடையாது அதை வந்து தல அஜித் சாரோட ஃபேன்ஸ் வந்து வேறு லெவலில் சோஷியல் மீடியாவில் கொண்டாடிட்டாங்க குறிப்பாக சொல்லணும்னா ட்விட்டரே வந்து தெரிகிது தல அஜித் சாரோட நேம்ல அப்படின்னு தான் சொல்லி சரி ஓகே வீடியோக்குள்ளே போயிடலாம் ஸோ யுவன் சங்கர் ராஜா ஸோ தலாஜித் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப 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 ஃபேவரேட்டான ஒரு மியூசிக் டேரக்டர் யுவன் தலைக்கு எக்கச்சக்கமான மாஸ் பிஜிஎம்லாம் போட்டு கொடுத்துருக்காரு ஸோ இவர் வந்து என்ன விஷ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஷிங் யூ வெரி ஹாப்பி பர்த்டே சீஃப் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ வந்து உங்களை காட் வந்து எப்போவுமே காட் பிளெஸ் பண்ணணும் அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஹார்ட் நெவர் ஃபைல்ஸ் கடினமான உழைப்பு இருந்தால் எப்போவுமே அது வந்து தோல்வி அடையாது எங்களை எப்போவுமே இன்ஸ்பைரிங் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி அவரு விஷஸ் பதிவு பண்ணியிருக்கார் அப்புறமா அருண் விஜய் அருண் விஜய்னு சொன்னால் அவங்களுக்கு புரியாது விக்டர் அப்படின்னு சொன்னால் தான் தலாஜித் சாரோட ஃபேன்ஸுக்குலாம் வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஹாப்பி பர்த்டே அஜித் சார் காட் ப்ளஸ் யூ அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணி இந்த ஹேஷ்டேக்கையும் மென்ஷன் பண்ணியிருக்கார் அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராக அவங்க வந்து விஷ் பண்ணியிருக்காங்க ஸோ யுவர் கிரேட் ஹியூமன் பீங் அண்ட் சூப்பர் ஆக்டர் காட் ப்ளஸ் யூ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுக்கப்புறமா தல அஜித் சாரோட ஃபேன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரேட்டான ஒரு டேரக்டர் வெங்கட் பிரபு மங்காத்தால வேற வேறு ஆட்டம் ஆடினாங்க இல்லையா ஸோ அவர் வந்து என்ன விஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா டியர் தலை அப்படின்னு அந்த படத்தில் வர டயலாகே போட்டு மிஸ் இங்கே வெரி ஹாப்பி பர்த்டே அண்ணா காட் பஸ் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சாந்தனு பட்டி அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ஸோ தலை அவங்களுக்கு வந்து எங்களோட ரொம்ப மிகப்பெரிய ஒரு பர்த்டே வாழ்த்துக்கள் வந்து சொல்லிடுறேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்கள் மேலே ஒரு மனிதனாக வந்து எனக்கு ரொம்ப பெரிய மரியாதை இருக்குது அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து நீங்கள் ஒரு பாசிட்டிவான விதத்திலே இருப்பீங்க அண்ட் இந்த வருஷமும் உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான பாசிட்டிவ் வருஷமாக அமையணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த தலை ஃபேன்ஸ் எல்லாருக்கிட்டையுமே வந்து சாரி சொல்லியிருக்காரு ஸோ காமன் டிபி அப்படின்ற ஒரு விஷயத்தை அன்னைக்கு வந்து இவர் ரிலீஸ் பண்ணலை எதனால் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா தலை அஜித் சாரே வந்து ஒரு பர்சனல் ரெக்வஸ்ட்டாக அவங்க ஆஃபீஸ்லேருந்து வந்து சென்ட் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி என்னோடய பர்த்டேக்கு எந்த காமன் டிபியும் வச்சு கொண்டாடலாம் வேணாம் இப்போ எல்லாருமே டவுன் கொரோனா சோகத்தில் இருக்கும்போது இதை கொண்டாடுறது நல்லதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ அவரோட வார்த்தைகளுக்கு மரியாதை கொடுக்கறதுனால அன்றைக்கி நான் ரிலீஸ் பண்ணலை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி அஜித் சாரோட ஃபேன்ஸ் கிட்டேயும் ரொம்ப ஹம்பிளாக வந்து சாந்தனம் வந்து ரெக்வஸ்ட் பண்ணி சாரி கேட்டிருக்கிறாரு தென் வந்து பார்த்திங்கன்னா ராகவா மாஸ்டர் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அஜித் சார் உங்களுக்கு என்னோடய மிகப்பெரிய வாழ்த்துக்கள் நான் நான் ராகவேந்திர சுவாமி கிட்ட வந்து வேண்டிக்கிறேன் உங்களுக்கு நல்ல நலனும் வளமும் பெற்று நீங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அண்டு சிவகார்த்திகேயன் அவரும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு ஹாப்பி பர்த்டே டு அவர் தல அஜித் சார் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்காரு தென் வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் சார் அவர்களும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு ஹாப்பி பர்த்டே அஜித் சார் அப்படின்னு அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணன் பார்த்திபன் பார்த்திபன் சார் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப தெரியும் வார்த்தை ஜாலங்களில் விளையாடக்கூடிய ஒருத்தர் இவர் வந்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா இல்லத்தை பூமியிலும் உள்ளத்தை வானத்திலும் வைத்து வாழும் அபூர்வ நடிகர் நோ ஆக உள்ள அல்டிமேட் ஸ்டார் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கார் மே காட் பிளேஸ் மிஸ்டர் அஜித் மே மாத காடு தலதான தலை ரசிகர்களுக்கு அப்படின்னு சொல்லி செம்மையாக வந்து அவரோட ஸ்டைல்லே வந்து விஷ் பண்ணியிருக்கார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ஸோ இவர் தான் வந்து இங்கே பூமியில் பட் இவரோட மனசு அப்படின்றது பார்த்தீங்கன்னா வானம் அளவுக்கு உயர்ந்தது அண்ட் அது மட்டும் இல்லாமல் அல்டிமேட் ஸ்டார் அப்படின்ற ஒரு பேருக்கு இன்னொரு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கார் அண்ட் அதோட ஸ்பெஷலாக என்னன்னா இந்த மே மாதம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அவரோட பிறந்தநாள் அப்படின்றத மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த மே மாதத்தோட கடவுளே வந்து தலை தானே அவங்களோட ரசிகர்களுக்கு அப்படின்னு சொல்லி சம சூப்பராக விஷ் பண்ணியிருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான செலிபிரிட்டிஸ் வந்து சோஷியல் மீடியாவில் அவங்களோட விஷஸ் எல்லாத்தையும் பதிவு பண்ணிக்கிட்டு வராங்க ஸோ நீங்களும் உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தலைக்கு உங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க அண்ட் இன்னைக்கு ஃபுல்லாக நம்ம நெட்டிவ் ஃபர்யூல வரக்கூடிய தலை வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஒன்ஸ் அகெண்ட் உங்கள் எல்லோருக்கும் உழைப்பாலுது நல் வாழ்த்துக்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணு மறக்காம நெட்டிவ் ஃபர்யூ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபர் வாட்சிங்